அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அவரை ஆணைக்கணுங்க. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து பெட்ரோல் டீசல் எரிவாயு விலையை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கும் மத்திய அரசுகளை மாநில அரசுகளை கண்டித்து இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் ஆர்ப்பாட்டத்தை தலைவர் அவர்கள் ஆணைக்கணுங்க. மிகவும் சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது சென்னை மண்டலத்தின் சார்பாக சென்னை மண்டலம் ஒன்றில் நடத்துவதாக திட்டமிட்டு இன்று இந்த மாநகராட்சி எதிரில் இந்த கண்டன உரை நாங்கள் நிகழ்த்தியிருக்கிறோம். பாதிப்பு வந்து பொதுமக்களுக்கு வந்து இது மிகப்பெரிய பாதிப்புங்க. ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. இன்னும் வருங்காலங்களில் என்ன ஏற்றம் வரும்னு தெரியல. இதை மத்திய அரசு கட்டுப்படுத்தாமலே இருந்தால் இது வந்து நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய பேரழிவாக இருக்கும் என்பது எங்கள் தலைவருடைய கருத்து. இந்த பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஜிஎஸ்டி கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் சொல்லி தலைவர் புரட்சி திலகம் அவர்கள் பலமுறை இதை வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதை மத்திய அரசு வந்து செவி கொடுத்து இன்னும் கேட்பதாக இல்லை. அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரி விதிக்கும் பொழுது ஏன் பெட்ரோல் டீசலுக்கு அந்த ஜிஎஸ்டி வரியை ஏன் அதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுன்னு எங்களுடைய தலைவருடைய கருத்து. அதை மிகவும் பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசு இதுவரை அதை செவி சாய்க்கவில்லை. அதுக்கு வந்து தலைவர் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் முடிஞ்ச உடனே தலைவர் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் சந்தித்து இதற்கான அறிக்கைகளை தமிழக முதல்வரிடமே அளிப்பார் என்பது எங்களுடைய தலைவருடைய ஆணை சொல்லியிருக்காரு. டி மகாலிங்கம், இது என்னுடைய தலைமையில் நடந்த ஆர்ப்பாட்டம்.